மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை திருப்பூரில் வைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் விஜயன் இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். விஜயன், இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அம்ரோத். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே குளத்துப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணு என்பவரது பரம்பொருள் அறக்கட்டளைக்கு விசாரணைக்காக சைதாப்பேட்டை போலீசார் வந்து மகாவிஷ்ணுவை வந்து இப்ப அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த அறக்கட்டளை முன்பு வந்து பாதுகாப்பு பணிக்காக வந்து அதிவிரைவு படை போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் அங்கு பரபரப்பு காணப்படுது. அதாவது சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் மகாவிஷ்ணு கடந்த மாதம் 28ஆம் தேதி தன்னம்பிக்கை ஊட்டும் பேச்சு என்கிற தலைப்புல வந்து சொற்பொழிவாற்றினாரு. அப்போது மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவரது பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனையடுத்து சைதாப்பேட்டை காவல் நிலையத்துல அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பாக புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து மகாவிஷ்ணு மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு மாணவர் அமைப்புகள் முற்போக்கு இயக்கங்கள் சார்பாக போராட்டங்கள் வந்து பல்வேறு இடங்களில் நடைபெற்றன. அதனை தொடர்ந்து போலீசார் வந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பி மகாவிஷ்ணுவை வந்து சென்னை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்தாங்க. அவர் மீது வந்து மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து பல்வேறு இடங்கள், அதாவது ரகசிய இடங்களில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டாங்க. அதாவது மகாவிஷ்ணு நடத்தி வரக்கூடிய பரம்பொருள் அறக்கட்டளை திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே குளத்துப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வருது. இந்த கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணுவை வந்து காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக போலீசார் வந்து 7 நாட்கள் கோரிய நிலையில 3 நாட்கள் மட்டுமே வந்து நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு அனுமதி அளித்தது. அதனைத் தொடர்ந்து சைதாப்பேட்டை போலீசார் வந்து மகாவிஷ்ணுவை வந்து திருப்பூரில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அறக்கட்டளைக்கு அலுவலகத்திற்கு வந்து தற்போது அழைச்சிட்டு வந்து விசாரணை நடத்திட்டு வருவாங்க. அங்க வந்து பத்திரிகையாளர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அங்க அதிவிரைவு படை போலீசார் மற்றும் ஏராளமான பத்திரிகையாளர்களும் வந்து அங்க அதிக அளவில் திரண்டு இருக்கிறாங்க. அதாவது தமிழகத்துல அவிநாசி குளத்துப்பாளையம் பகுதியில செயல்பட்டவர்களுடைய அந்த பரம்பொருள் அறக்கட்டளை அலுவலகத்துல நன்கொடை விவரங்கள் மற்றும் என்னென்ன மாதிரியான பணிகள்ல அறக்கட்டளை ஈடுபட்டது, எந்தெந்த பள்ளிகளில் வந்து மகாவிஷ்ணு சொற்பொழிவாற்றியுள்ளார், என்னென்ன தலைப்புகளில் அவர் வந்து சொற்பொழிவு செய்திருக்கிறார் என்கிற பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்படலாம்னு தெரிய வருது. அம்ரூத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயன்.